ஏய் புருஷா புருஷா, ஏ புருஷா, இத வந்துட்டானுங்க. என்னங்க கூப்பிட்டியா? ஐயா, உனக்கு பழையபடி உத கேக்குதா? இந்த நேரத்துக்கெல்லாம் சமையல முடிச்சிடும்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், உனக்கு புத்தி இல்ல? ஏயா, நான் அரை மணிக்கு போக வேண்டாம், என்னையா முழிக்கிற? கொதிக்குது. ஆ, கொதிக்குதா? உன் கொதிப்பெல்லாம் அடக்கி கொந்திடுவன். கொந்தி ஏது, என்ன எழுத்து பேசுற அளவுக்கு வந்துட்டியா? ஐயோ, அடுப்புல குழம்பு கொதிக்குதுன்னு சொன்ன, கோவச்சுக்கிறீங்களே. ஓஹா, குழம்பு இப்பதான் கொதிக்குதா? இன்னும் என்னையா செய்துகிட்டு இருந்த? ஊதிக்கிட்டு இருந்தேன். என்ன, இந்த ஊதுற வழக்கத்தை விட்டுடு விட்டுடுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஏது உத வாங்காம விடமாட்ட போல இருக்க? ஊதல் என்ன, அடுப்பு எப்படி எரியும்? சரி சரி, இந்த புல்லாங்குழல் ஊதுற கெட்ட வழக்கத்தை வச்சுக்கிட்டு இருக்கியே, அத சொன்னு நினைச்ச. பாத்தீங்களா பாத்தீங்களா, இப்படித்தான் நீங்க. நான் ஒண்ணு சொன்னா நீங்க ஒண்ணு நினைச்சுக்கிட்டு திட்டீங்க, சண்டைக்கு வரீங்க, அடிக்க வரீங்க. வீரமணி, வீரமணி, யாரையா நீ? ஐயோ, நீங்க இல்லையே நேரத்துல வந்த நான். பாரியா, மரியாதையா சொல்லு, யார் அவன்? வெற்றி வேறு. வெற்றி வேறா? இல்ல, வெற்றி வேறு அவன் பேருன்னு சொன்னேன். அவன் எதுக்கு உன தேடிக்கிட்டு வந்தான்? ஒண்ணும் இல்ல, ஓய்வு நேரத்துல நாங்க ரெண்டு பேரும் குந்திக்கிட்டு ஏதாவது பேசிக்கிட்டு இருப்போம். ஓய்வா? உனக்கு ஏதியா ஓய்வு? இந்த மாதிரி அந்நிய ஆம்பளைங்க கிட்ட அனாவசியமா பழகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? நாளைக்கு இப்படியே இருந்து ஏதாவது நடந்துட்டு என்னையா செய்யறது? அப்படி ஒண்ணும் நினைக்காதீங்க, நான் ஒண்ணும் தப்பு தண்டாவா நடக்க மாட்டேன். அடச்சி, நீ இல்லையா? வர்றவனுங்க கண்ணப்பட்ட சாமான திருடிக்கிட்டு போயிட்டா என்ன செய்யறதுன்னு சொன்னேன். இனிமேல ஜாக்கிரத, கத்தி எடுத்துட்டு வா. நேரமாச்சு, நான் அரண்மனைக்கு போறேன், வந்து சாப்பிட்டுக்கிறேன். நான் வர்றதுக்கு நேரமானா நீ சாப்பிட்டுடு, என்ன எதிர்பார்க்க வேண்டாம். காலங்காத்தால ஓமத்திலேயே முடிச்சேன். ஐயோ, என் பத்தி போச்சு, இன்னைக்கு கஞ்சி கூட கிடைக்காது. அடிமையா இருந்தாலும் ஆம்பளைன்னு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. ஆம்பளைங்களுக்கு மரியாதை கொடுக்க கூடாதுன்னு எங்க அரசாங்க சட்டம். சட்டப்படி ஆண்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம். நானே உன் புருஷனா இருக்கேன்னு வச்சு, அப்ப நீ மரியாதை கொடுப்பியா இல்லையா? புருஷனா? ஏய், என்ன இந்த பேச்செல்லாம் பேசுற? பாத்தியா, இந்த பேச்சு பேசி இன்னும் ஏன்னு தானே என்ன கவலமா பேசுற? நீ மட்டுசாரமா இருக்கணும். என்ன செய்வியா? என்ன செய்வானா? என் வீட்டு மாட மாளிகையில உன்னை உட்கார வச்சு கோடி கணக்கில் வயர தள்ளி உன் காலடியில கொட்டுவேன். ஆமா சிங்காரம், நான் மரம் உடைக்கிறேன்னு என்ன மட்டமா நினைக்காத. சந்தேகம் இருந்தா இப்போ புறப்படு, என் மாட மாளிகையில வச்சு உன்னை மாடப்புறா மாதிரி வச்சிருக்கலாம் இல்லையான்னு பாரு. சிங்காரம், நீ சரி சொன்னா இப்பவே என் கூடவே அழைச்சிட்டு போயிடுறேன். என்ன சொல்ற சிங்காரம்? சிங்காரம், இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. பக்கத்துல இருக்கிறவங்க பல விதம் சொல்லுவாங்க. பல விதமா ஒண்ணு சொல்ல மாட்டாங்க, எல்லாரும் ஒரே விதமா தான் சொல்லுவாங்க. நீ என்ன சொல்ற? போங்க, பேசாம உடைங்க. அதான் உடைச்சிட்டேனே, இன்னும் கொஞ்சம் தானே இருக்கு, அதையும் நிச்சயம் உடைச்சிட்டுவேன்னு நினைக்கிறேன். போங்க, எனக்கு என்னமோ போல இருக்கு. என்னக்கா, எல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சது, முடியிற நேரத்துல தான் நீங்க வர்றீங்க, வாங்க. அப்படிங்களா? நான் இப்ப உங்களையா கேட்டேன்? நான் எங்க அக்காவை கேட்டா இவர் என்னமோ முந்திர கொட்டையாட்ட முந்திக்கிறாரு. என்ன சித்திரவல்லி? என்னக்கா, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? என்னது? ராத்திரிக்கு கோவிலுக்கு போகணும், பூஜை போடணும், என்னென்னமோ பண்ணணும்னு சொன்னீங்களே, அதெல்லாம் முடிஞ்சதான்னு கேட்டேன். ஓ, முடிஞ்சது முடிஞ்சது. சித்திரவல்லி, நீ போய் அந்த தடின கவனி. கவனிக்கிறேன். நீ இத கவனி. சிங்காரம்,
என்ன சம்மதம் தானே சொல்லு. ஆமா, நான் எப்படி வர்றது? எப்படி வர்றதா? அரமனைக்கு வெளியில வர வரைக்கும் கொஞ்சம் நடந்து வா, அப்புறம் ரதத்துல போயிடுவோம். ரதமா? ஆமா, பதமா போயிடலாம். சம்மதம் தானே? நீங்க ரொம்ப பொல்லாதவங்க. செஞ்ச வாங்க, இப்படி உட்காருங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், இப்ப நல்லா கவனிச்சீங்க. அது சரி, குழந்தைங்க யாரும் இல்லீங்களா? அந்த வயித்தறைச்சல ஏன் கேக்குறீங்க? கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் கெல்ல வயித்துல. அதியா, பொம்பளைதான் இல்லடா. ஆமா, வீட்டுல வேற யாரும் கிடையாதா? வேற யாரும்னா? ஓஹோ, அத கேக்குறீங்களா? வீட்டுக்கு அதிகாரி வேலைக்கு போயிருக்காரு. கேட்டியா? கேட்டியா? நிச்சயமா பொம்பளையேதான். சரி, கூப்பிட்டீங்களே, என்ன விசேஷம் ஐயா? ஏன் பாத்து, இன்னும் என்னென்ன எனக்கு நடக்குங்கிறீங்க? இல்ல இல்ல, அது ஒண்ணுமில்ல. என்ன இது, தட்சணை வைக்கணுமே அப்படின்னு சொல்றதுக்காக. ஒரு தட்சணையா? எவ்வளவு சாமி கொடுக்கணும்? எவ்வளவு இருந்தாலும் வைங்க, போதும். அப்படியா? கொஞ்சம் எழுங்க, அந்த வந்துடுறேன். ஆமா, உங்க பேர் என்ன? என் பேரா? வீரமணி. பேரை கேட்டியா? வீரமணி. ஆம்பளைதான். ஆம்பளையா? நடக்கிறத பாரு. ஏண்டா பேசாம அவங்களையே கேட்டுட்டா என்ன? என்ன கேட்கணுங்க? எது வரும்னாலும் கேளுங்க, சொல்றேன். ஆனா எப்படியாவது என் எதிர்காலத்தை கொஞ்சம் விளக்கமா சொன்னா போறோம். விளக்கமா சொல்றோம், அதுக்கு முன்னால நீங்க ஆம்பளையா பொம்பளையாங்கறத விளக்க தேவையில்லையே. ஐயோ, என்னங்க இப்படி கேக்குறீங்க? நான் ஆம்பளைதானுங்க. சத்தியமா நீங்க ஆம்பளையா? உங்க ரெண்டு பேர் தலையில அடிக்க நான் ஆம்பளைங்க. இந்த நாட்டு ராணியம்மா என்னமோ பந்தயம் வச்சிருக்காங்களாமே, அது என்ன பந்தயம்? அந்த விவரம் எல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஆனா ஒண்ணு, என்னது? அவங்க ஆளை பார்த்ததும் அவங்க மனசுல என்னென்னலாம் தோணுதோ அதையெல்லாம் பந்தயமா வச்சு விளையாடுறாங்களாம். இப்படியே அநேக ஆம்பளைகளை அடிமை ஆக்கிட்டாங்க. ஆமா, இத பத்தி இந்த நாட்டுல உள்ள ஒருத்தர் கூட கவலைப்படலையா? கவலைப்பட்டு என்னங்க பண்றது? என்ன பண்றதா? எல்லா ஆம்பளைங்களும் ஒன்னா சேர்ந்து போராட்டம் நடத்தி பாக்குறதானே? அப்படி கூட நடத்தினோம், அதுக்கு நான் தான் தலைமை வச்சேன். என்ன என்ன? போதும், சொல்ல வேணாம். சும்மா இருடா. அது என்னதான் ஆச்சு? என்ன ஆச்சு? அரமனையில இருந்த பொம்பளை எல்லாம் சேர்ந்து போராட்டத்துக்கு போன எங்களை அடிச்சு விரட்டிட்டாங்க. அவ்வளவு முரட்டு பொம்பளைங்களா இருக்காங்க? எல்லாரும் ராட்சச கூட்டமா இருக்குமோ? அப்படி இருக்காது, எல்லாம் பேயும் பித்தளுமா இருப்பாங்க. ஏய், நீங்களாம் யாரு? நாங்களா? நீ யாரு? நான் இந்த வீட்டுக்கு அதிகாரி. ஏய் புருஷா, இவனுங்கெல்லாம் யாரு? என்ன முழிக்கிற? ஆஹா, ஆராய்ச்சி பாத்தியா? இவங்கள பதிவிறது புருஷங்கிட்ட என்ன மரியாதை, என்ன பயம், என்ன பக்தியா பரதேவதே? ஏய், மரியாதையா பேசு. எதுத்து பேசுற, என்ன நடக்கும் தெரியுமா? பேசுன்னு சொல்லு. என்ன சொன்ன? ஏய் பொம்பளை, என்னது எங்களையும் வீரமணி நினைச்சுட்டியா? நான் யாரு தெரியுமா? சும்மாப்பா, துணிஞ்சவனுக்கு துக்கம் இல்ல, அழுதவனுக்கு வெக்கம் இல்ல. இந்தாமா, நாங்க பந்தயத்துல ஜெயிச்சு உங்க ஆரவல்லிய பந்தாட வந்திருக்கோம். ஆமா, இங்க ஏன் இருக்கணும்? உள்ள வாயேன்னு கூட. பரவாயில்லைங்க, சும்மா இருக்கட்டும். இல்ல பரவாயில்ல, எங்க அக்கா வெளியே போயிருக்கா. வா சும்மா. ஐயோ, கைய விடுங்க. இல்ல இல்ல, வா கைய விடுங்க. அட வாண்ண அக்கா, என்னமோ. ஐயோ, வா கைய விடுங்க, யாராவது பாப்பாங்க. உட்காரு. உன் பேர் என்ன? ஏன் மல்கோவா? ஐயோ, என்ன நீங்க பாக்காதீங்க, உங்க பார்வை என் மனச என்னமோ செய்யுது. மல்கோவா, மல்கோவா, என்ன உனக்கு பிடிச்சிருக்குதா? மவுன பார்த்து மயங்கி போன நேத்து மாதரகுலம் மாணிக்கவே ஆடிக்காற்றில் அசைந்து ஆடும் மம்மி போல என் மனசு உங்ககிட்ட ஊசலாடுதே. ஐயோ, உங்க அக்கா, உங்க அக்கா. அக்கா வந்து தடுத்தால் எட்டி உதைத்து விட்டு உன் பக்கத்திலேயே இருப்பேன். அக்கா. ஏண்டா கொண்டாட, நான் சொல்றேன், இதுக்குதான் முதல்ல எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொன்னேன். ஏங்க, நான் வேணாம்னு சொன்னேன் சொல்றேனே, அந்த மரத்து மேல இருந்தவனை கட்டிக்கா கட்டிக்கா கட்டிக்கான்னு நீதான் என்னமோ ரொம்ப விவ பண்ற. அவர் எங்க இருக்கிறாரோ என்னமோ? மரத்து மேலதான் இருப்பாரு. ஏன் தாச்சு, போய் போய் அந்த குரங்கையா கட்டிக்க போற? ஐயா, நீ ரொம்ப அழகு பாரு, காண்டா மிருக மாதிரி. அக்கா, என்ன 1000 சொல்லு, அவளை ஒண்ணு சொல்லப்படாது, தெரியுமா? நடக்காது.
ஆமா சித்திரவள்ளி, நான் தான். இதெல்லாம் என்ன வேஷம் அத்தா? உனக்காக தான். இந்தா அத்தா போடுங்க மாலைய. அக்கா கொடுத்து வைத்த. மல்கோவா இல்ல இல்ல அத்தா சீக்கிரம் புறப்படுங்க. எங்க மாப்பிள? எனக்கு அவசரமா ஒரு பொண்ணு தேவை. பொறு மாப்பிள. நீங்க ரெண்டு பேரும் பரம்பரையா பாம்புக்காரங்களா? இல்ல 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 இல்ல, பஞ்சத்துக்கு தான் பாம்புக்காரங்களா மாறி இருக்கிறோம். பஞ்சத்துக்கா? அவங்க உலகிற வழி வேணும் இல்லையா? அப்படிங்களா? சரி போய் புடிங்க. தயா நில்லு, நீ மகடி ஊது, நீ புடி ஊது ஊது. அல்லிமுத்து உயிரை போக்கத்தான் கார்கோடக விஷம் கொண்டு வந்தாங்களா? அவரோட போகலையே, அவர் கூட ஆராய்ச்சின்னு ஒரு பையன். ஆமா ஆமா, அவருக்கு என்னய்யா? அவருக்கு என்னய்யா? அவருக்கு என்ன? அவனுக்கும் விஷமாடப்பட்டு உயிர் படக்கு படக்குன்னு போய்கிட்டே இருக்கு. ஐயோ, கார்கூடக விஷயம் ரொம்ப பல்லாதாச்சு. இருக்கட்டுமே, அல்லி முத்தே செத்தாச்சு, ஆராய்ச்சி போனா என்ன நஷ்டம்? இல்லைங்க, அவரு அவர் என் புருஷன். அப்படியா? நீங்க அந்த பாம்பு எங்க இருக்குது சொல்லுங்க, நாங்க உதவி செய்யும். அதே நீ ஒண்ணு, அதெல்லாம் இவங்களுக்கு எங்க தெரிய போகுது? ஏன் தெரியாது? இமயமலை அடிவாரத்துல நந்தி குன்றுக்கு பக்கத்துல ஒரு குகை இருக்கு. அந்த குகையில இப்பவே போறோம், அல்ல முத்து காப்பாத்தோம். யாராச்சி? ஐயா ஐயா, யாராச்சி? ஆராய்ச்சி பக்கத்திலேயே இருக்கான். நீங்களா? ஆமா, இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கத்தான் இப்படி மாறு வேஷம் போட்டோம். இப்போதே அந்த குகைக்கு புறப்பட வேண்டும். ஐயோ, அங்க காவல் அதிகம், ஜாக்கிரதை. அட துணிஞ்சிருந்தவனுக்கு வெக்கம் இல்லை, வாங்க சமாளிப்போம்.